வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ் நம்ம இந்த டாபிக் போய் தெரியுதுக்கு முன்னாடி சில பேசிக் தெரிஞ்சுக்கணும் கண்டெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ டைப்ஸ் சொல்லலாம் ஒன்று வந்து மெட்டாலிக் கண்டக்டர் இன்னொன்று வந்து எலக்ட்ரானிட்டிக் கண்டக்டர்ஸ் சரிங்களா மெட்டாலிக் கண்டக்டர்னா என்னன்னா அதில் வந்து கண்டெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து என்னவாக இருக்கும்னா மெட்டலாக இருக்கும் ஓகேங்களா அதாவது கரண்ட்டை தன் வழியாக அனுமதிக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உலோகம் அதாவது மெட்டலாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ எலக்ட்ரானிட்டிக் கண்டக்ஷன்னா கண்டக்டர்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு கெமிக்கல் அது வந்து ஆசிடாக இருக்கலாம் இல்லை பேஸாக இருக்கலாம் இல்லை சால்ட்டாக இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் சரிங்களா அந்த கெமிக்கலை நீங்க வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோல்டன் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகும் அதாவது உருகிய நிலையில் காணப்படும் சரிங்களா அந்த மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கலாக இருக்கலாம் இல்லைனா அதே ஒரு சால்ட்டையோ ஒரு ஆசிடியோ இல்லை ஒரு பேசியோ நீங்கள் எடுக்கக்கூடிய கெமிக்கலை வாட்டரில் கலந்திங்கன்னா ஆக்வ ஸ்டேட்டுக்கு மாறிடும் கரைஞ்சிரும் சரிங்களா கரைஞ்சி அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்போ அந்த எலக்ட்ரோலைட்டுங்கிறது அந்த அந்த பொருளை வந்து நல்லா வச்சுக்கோங்க எலக்ட்ரோலைட்டுங்கிறது காமன் நேம் தான் சரிங்களா எந்த ஒரு பொருள் எந்த ஒரு கெமிக்கலை நீங்கள் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி அயான்ஸாக மாத்துறீங்களோ அதே மாதிரி எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணி மோட்டன் எலக்ட்ரோலைட் மாத்திரீங்களோ அதை தான் என்ன சொல்றாங்க அது வந்து எலக்ட்ரோலைட் சொல்றாங்க ஏன் எலக்ட்ரோலைட் சொல்றாங்க அந்த பொருள் என்ன செய்யும்னா மோட்டன் ஸ்டேட்லயோ லேக்கோ இருக்கும் போது என்ன செய்யும்னா கரண்ட் வந்து அலோவ் பண்ணும் சரி இதுதான் விஷயமே அப்போ எலக்ட்ரோலைட் நீங்க மோட்டன் ஸ்டேட்லயோ லேக்கோ ஸ்டேட்லயோ இருந்து அதன் வழியா கரண்டை கண்டக்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் சொல்லுவாங்க எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் சொல்றாங்க ஓகேங்களா இவ்வளவுதான் பேசிக் விஷயம் இப்போ நம்ம இந்த சொன்னோம் இல்லையா மெட்டாலிக் கண்டக்ஷன் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் சொல்ல போறேன் இது உங்களுக்கு மேபி டேரக்ட் கொஸ்டினோட கேட்கலாம் சரிங்களா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஓகே பாருங்க மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் அப்புறம் இருக்கும் எலக்ட்ரோலிட்டிக் இப்போ கரண்ட் ஃப்ளோ நல்லா வச்சுக்கோங்க கண்டக்ஷன் அர்த்தம் இங்கேயும் கரண்ட்டை பாஸ் பண்ண போகுது இங்கேயும் கரண்ட்டை ஃப்ளோ பண்ண போகுது சரிங்களா இங்கே எதன் வழியாக கரண்ட் ஃப்ளோ பண்ணுது இங்கே எப்படி கரண்ட் ஃப்ளோ பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் கரண்ட் ஃப்ளோஸ் இஸ் டியூ டு மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எங்கே மெட்டாலிக் கண்டக்டன்ஸ் கண்டக்ஷனில் ஓகேங்களா அப்போது மெட்டல் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அடுத்த அடுத்து நாங்கள் ஜம்ப் ஆன் ஜம்ப் போய் போய்ட்டுருக்கோம் ஸோ அதனால ஒரு இருந்து நூறு எண்டுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் த ரீசன் ஃபார் த மெட்டாலிக் கண்டக்ஷன் ஓகேங்களா அவ்வளோதான் கான்செப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த எலக்ட்ரோலைட் வந்து அயான்ஸாக மாற்றிருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் மோல்டன் ஸ்டேட்லேயும் வந்து அயான்ஸாக மைக்ரேட் ஆயிருக்கும் ஏன் அந்த எலக்ட்ரோலைட்டை அப்படியே நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் வச்சு பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா சாலிட் ஸ்டேட் இருக்கும்போது எலக்ட்ரோஸ்டிக் அட்ராக்ஷனால் ப்ளஸ் மைனஸ் வந்து எப்படி வந்து நெருக்கமாக இருக்கும் மொபிலிட்டி இருக்காது மூவ்மெண்ட் இருக்காது அதனால் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே அந்த மொபில் அயான்ஸ் இருக்குது இருக்காது அதனால கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்வோ ஸ்டேட்லேயோ மோட்டன் ஸ்டேட்லேயோ அதே எலக்ட்ரோலைட் இருக்கும்போது அயான்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும் அதனால கரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே டியூ டு எலக்ட்ரான் இங்கே டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் அவ்வளோதான் அடுத்து மெட்டாலிக் கண்டக்ஷனில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கெமிக்கல் சேஞ்ச் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு இப்போ நம்ம காப்பர் வேறு யூஸ் பண்ணுற வச்சுக்கோங்களேன் அதனாலேயே கரண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறமும் அதாவது கரண்ட்டு நீங்கள் இங்கிருந்து அந்த எண்டுக்கு போயிடுச்சு சரிங்களா இப்போ திருப்பி சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறமே காப்பர் காப்பராகவே தான் இருக்கும் சரிங்களா வேற ஒரு பொருளாக வேற ஒரு காம்பவுண்டாக மாறி இருக்காது ஆனால் இங்கே அப்படி கிடையாது சரிங்களா என்ன ஆகும் ஒன்று ஆக்சிடேஷன் நடந்திருக்கலாம் இல்லை இங்கேருந்து ரிடக்ஷன் நடந்திருக்கலாம் சம்திங் எதுவும் நடந்திருக்கும் ஆகும் போயின்னாகும் சொல்ல முடியாது கேட்டான்ஸ் மைக்ரேட்ஸ் டோவாட்ஸ் கேத்தோடு ஆனேன்ஸ் மைக்ரேட் டோட்ஸை ஆனோடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நாங்கலாம் மாதி வந்து போயிட்டுருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக நாங்கள் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஏதாவது நடக்கும் அதனால அங்கே கெமிக்கல் சேஞ்சு நடக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நாட் இன்வால்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர் அப்படின்னு எடுத்தனா இங்க வந்து ஒன்லி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன மா மாறாது அந்த பல்க் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து என்ன செய்யாது சேஞ்ச் ஆகாது இங்கே என்னாகும்னா அயான்ஸே மைக்ரேட் ஆகுது பார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் வச்சுக்கோங்களேன் சோடியம் அயானே என்ன ஆகுது என்ஏ ப்ளஸ் வந்து மைனஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான் நோக்கி மூவ் ஆகி போகுது சிஎல் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் எலக்ட்ரான் நோக்கி மூவ் ஆகி போயிட்டு இருக்குது ஆகுது அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர் இன் இந்த ஃபார்ம் ஆஃப் அயான்ஸ் அப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த கெமிக்கல் என்ன ஆகுது அதுவே மூவ் ஆகி போய் தான் என்ன செய்யுது கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் எங்கள் மெட்டாலிக் கண்டக்ஷனில் அப்போ மெட்டாலிக் கண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிங்கன்னா கண்டக்ஷன் என்ன ஆகும் டிகிரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் மெட்டல் இப்போ நான் சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உள்ளதாவது பாப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய ஆட்டம்ஸ்லாம் எல்லாம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நார்மலா வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ கரண்ட் என்ன அர்த்தம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லிவிட்டோம் ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கிருந்து மூவ் ஆகி போகுது வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த கேப்லேயே போய்கிட்டேருன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த இந்த மெட்டல் ஆட்டம்ஸ்லாம் என்ன செய்யும் ரூம் டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வைப்ரேஷனில் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன செய்யுங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டம்ஸினுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும் ஸோ அப்போ இந்த ஆட்டம் மேலே நோக்கி குதிக்கும் இந்த ஆட்டம் கீழே நோக்கி குதிக்கும் அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்னுடைய ஃப்ளோவில் என்னாகுனா ஒரு தடை ஏற்படும் அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் கரெக்டாக அதனால் என்ன ஆகுது கண்டக்ஷன் வந்து தடைபடுது அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ள மெட்டலினுடைய ஆட்டத்தினுடைய வைப்ரேஷன் என்ன ஆகும் அதிகமாகும் அதனால ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்போ எலக்ட்ரானுடைய ஃப்ளோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது கண்டக்ஷன்ஸ் குறையுதுன்னு அர்த்தம் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா சரி அப்ப இங்க என்ன சார் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டக்ஷனை கண்டெக்ஷனை வரைக்கும் நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு இங்க வந்து மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் தான் காரணம் சரிங்களா அப்போ ஒரு பாசிட்டிவ் எலெக்ட்ரோ நெகட்டிவ் எலக்ட்ரோடு அப்போ அயான்ஸ் வந்து மூவ் வச்சுக்கோங்க நார்மல் டெம்பரேச்சர்ல அயான்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும் இதுவே நீங்க ஹீட் பண்ணீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அயான்ஸ்னுடைய மூவமெண்ட் வேகமாக இருக்கும் அப்போ அயான்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து என்ன ஆகும் நமக்கு வந்து கண்டக்ஷன் அதிகமாக நடக்கும் தான் இங்கே டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கண்டக்ட் அயன்ஸ் ட்யூ டு த மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீசஸ் அயான்ஸ் மூவ்மெண்ட்டு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே ரைட் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இந்த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் அது வந்து ஒன்று வீக் எலக்ட்ரோலைட்டா இல்லை ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா நான் பின்னாடி சொல்லுவேன் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் அயான்ஸ் நம்ம அந்த சொன்னோம்லையா இல்லையா அயான்ஸாக பிரியுதுன்னு சொன்னோம் இல்லையா எலக்ட்ரோலைட் வந்து அந்த அயான்ஸ் வந்து அதனுடைய சைஸை பொறுத்து என்ன ஆகும் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இப்போ நான் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து எலக்ட்ரோலைட்டு கரைக்கிறனோ அதை பொறுத்து வந்து அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ரைட்டா அப்போ எந்த அளவுக்கு அயான்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு என்ன ஆகும் நமக்கு வந்து கண்டக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் என்ன செய்யுது ஒரு முக்கியமான ஃபேட்டர்னு சொல்கிறாங்க அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேட்டர் ஃபார் அஃபெக்டிங் அவர் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன்ஸ் ஓகேங்களா கண்டக்டன்ஸ் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்ப நீங்க சில முக்கியமான டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி கண்டெக்டிவிட்டிக்கு சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா ஜி சம்டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனு போட்டுருப்பாங்க அதனால பிரச்சனை கிடையாது சி ஜி ரெண்டும் ஒண்ணுதான் தான் ஓகே அப்ப கண்டக்டிவிட்டி அர்த்தம்னா நல்லா வச்சுக்கோங்க கண்டக்டன்ஸ் குறிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் போட்டுக்க பாருங்க இந்த டெஃபினேஷன் த பவர் ஆஃப் எலக்ட்ரோலைட் டு கண்டக்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேங்களா அப்போ எலக்ட்ரோலைட் வந்து நம்ம எடுத்து அந்த கெமிக்கல் வந்து எந்த அளவுக்கு கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிற அதனுடைய பவர் இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது இங்கே சொல்றது கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா சரி கனெக்டிவிட்டிங்கிற பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சொல்யூஷன் இல்லை இல்லைன்னா ஒரு தென்ட்ரா ஒரு கண்டக்டர்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸுக்கும் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ் தான் இருக்கும் அதை இங்கே போட்டிருக்கேன் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் கம்மி எவ்வளோ கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நான் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரிஞ்சது தான் ரைட்டா சரி இப்போ இந்த கண்டக்டிவிட்டியினுடைய யூனிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க கண்டக்டன்ஸ்னுடைய யூனிட் கேட்பாங்க அப்போ என்ன யூனிட் ஓம் இன்வர்ஸ் ஏன் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதனுடைய இன்வெர்ஸ் தான கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அதனால ஓம் இன்வெர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னா மோ அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா எஸ்ஐ யூனிட்ல பாத்தீங்கன்னா சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம் தான் சீமன் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம் சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ரொனன்சியேஷன் மாறும் இதான் நான் வச்சுக்கோங்க இதான் என்னுடைய சிம்பிள்

அதிகமாயிட்டே போகும் சொல்றாங்க அப்ப நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம் கம்மியாகும் ரொம்ப லாங்கா எடுத்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகும் சொல்றாங்க அடுத்து இதே மாதிரிதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராஸ் செக்ஷன் ஏரியா அது கிராஸ் செக்ஷன் ஏரியா இதுதான் இப்போ என்னுடைய கண்டக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன செய்யறேன் குறுக்குல வெட்டிட்டேன் பாதி வெட்டிட்டேன் அப்ப இதுதான் என்னது அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா ஓகேங்களா அப்ப இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க ரெசிஸ்டன்ஸ் போட்டு ரெண்டு இன்வெஸ்ட்லி ப்ரோபோஸ் சொல்றாங்க அப்ப கிராஸ் செக்ஷன் ஏரியா எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் கண்டக்ஷன் வந்து வேகமா இருக்கும்ன்ற மீனிங் வேற ஒண்ணும் கிடையாது ஓகேவா இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்ய நான் சேர்த்து ஒரு ஃபார்ம்லாக கொண்டு வந்திருக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலா இந்த ஃபார்ம்ல இண்டிகேட் பண்றது இதுதான் இதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன் நான் ஓகேங்களா இந்த ஃபார்ம்லாம் மெமரைஸ் பண்ணவே தேவையில்லை பாருங்க என்ன சொல்லிருக்கோம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர்னா ஆர் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர்னா எல் ரைட்டா அப்ப எல்னு போட்டாச்சு எப்படி ரெண்டே போட்டுருக்குது இருக்குது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆனா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து யாருக்கு இன்வெஸ்டி ப்ரொபோஷனல் கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு இன்வெஸ்டி ப்ரொபோஷனல் அதனால கீழே ஏன் போட்டிருக்கேன் ஓகேவா எப்பயுமே ஒரு ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுக்கணும்னு நினைச்சுவோம் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோமா சோ இஸ் ஈக்குவல் டு ரோ இந்த இடத்துல ரோங்கிறது ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சம்டைம் இந்த ஃபார்ம்ல கூட டேட் கொஸ்டினா கேட்கலாம் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் ப்ராப்ளம் செப்பரேட் வீடியோவில் போடுறேன் பார்க்கலாம் சரி ஓகே இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றாங்க இதனுடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சென்டிமீட்டர் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒன் மார்க் சரிங்களா டேரக்டாக ஒன் மார்க்ல கேட்பாங்க ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் யூனிட் என்ன நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்ட்லாம் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா கேட்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்ம நிறைய பெருசு பெருசா படிச்சு போவோம்னா சிம்பிளா கட்டுப்படுவாங்க அதனால எல்லாத்தையும் படிக்கணும் அதனால நான் வச்சுக்கோங்க அப்ப ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டினுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓம் சென்டிமீட்டர் ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த எல் பை ஏன்னு வருது இல்லையா நமக்கு ஆறுனா தெரிஞ்சு போச்சு ரோனா எனக்கு சொல்லியாச்சு எல் ஏன்னு சனத்தினே தெரியும் எல்லையும் ஏவையும் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க செல் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா செல் கான்ஸ்டன்டைய யூனிட் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் இன்வர்ஸ்லையும் சொல்லுவாங்க அதான் செல் கான்ஸ்டன்ட்னுடைய யூனிட்ஸ் யூனிட்ஸ் முக்கியம் ஃபார்முலாஸ் முக்கியம் ஃபார்முலா உள்ள இந்த ஆர்னா என்ன ஏனா என்ன எல் என்ன எல் பை ஏனா என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அப்ளை பண்றதுக்கு இந்த டர்ம்ஸ் முடியும் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கண்டக்டன்ஸும் ரெசிஸ்டன்ஸும் யூனிவர்சிட்டி ப்ரொபோஷனல் அப்ப ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸும் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸும் எப்படி அதுவும் யூனிவர்சிட்டி ப்ரொபோஷனல் தான் ஓகேங்களா ஓகே அப்ப ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் ஆஃப் எ சொல்யூஷன் ஆஃப் ஒன் சென்டிமீட்டர் லென்த் அண்ட் ஹேவிங் ஒன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்ப இந்த எல்பு சொன்னோம் இல்லையா லென்த் வந்து ஒன் சென்டிமீட்டர் அந்த கிராஷ் செக்ஷன் வந்து ஒன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாமே என்ன சொல்றாங்க எல்லாமே ஈக்குவல் ரேஞ்ச் இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிபிக் ஏரியாவில் கண்டக்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணா அது பேரு தான் என்னது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இந்த ஸ்பெசிபிக் யூனிட்ஸ் அங்க போட்டுருக்கு பாருங்க அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டக்டன்ஸ் சிம்பிள் வந்து கே ஓகேங்களா மேக்ஸிமம் ஸ்மால் கே போடுவாங்க ரைட் இதனுடைய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படி இல்லைனா ஓம் இன்வர்ஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் வந்து மோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பேஜில் சொல்லியிருந்தேன் பார்த்துக்கலாம் ரைட்டா அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க சைமன் நமக்கு தெரியும் கண்டக்டன்ஸ்னா சைமன் ஓகேவா இங்கே வந்து மீட்டர் இன்வர்ஸ் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் அப்போ நான் வச்சுக்கோங்க கப்பா அடுத்தது ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ங்கிறது ஜென்ரலா உள்ள யூனிட் இதனுடைய மற்றொரு யூனிட் பாத்தீங்கன்னா அதாவது அனதர் ஃபார்ம் அதாவது ஓம் இன்வர்ஸ் பலன் சரிங்க மோன் போட்டுக்க போறீங்க அவ்வளவுதான் எஸ் யூனிட் என்னது சைமன் இன் மீட்டர் இன்வர்ஸ் ஓகே ரைட் இப்போ இந்த கப்பாவுக்குனுடைய ஃபார்முலா எப்படி கொண்டு வரது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே விஷயம் தான் கேஸ் ஈக்வல் டு ஒன் பை ஆர் இன்டூ எல் பை ஏ ஏன் எப்படி போட்டிருக்கோம் நம்ம சொன்ன ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்வெஸ்டி ப்ரொபோஷனல் போட்டிருக்கேன் ஸோ அதை அங்கே அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம கிடைச்சிரும் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோன்னு சொல்றேன் ப்ரீவியஸ் பேஜ்ல பார்த்தோம் அந்த அப்ளை பண்ணிருக்கேன் சோ அப்ப கேக் கோல் டு

இப்ப பாருங்க ஈக்குவலன் கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன் வச்சுக்கோங்களேன் இருக்குது அதுல ஒன் கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் எலக்ட்ரான் லைட் நல்லா கவனிச்சுக்கணும் என்ன கரைக்க போறேன் எலக்ட்ரோலைட் லைட்டை கரைக்க போறேன் அந்த எலக்ட்ரானை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க எடுக்க சொல்றாங்க ஒன் கிராம் ஈக்குவலன்ட் அளவு உள்ள அந்த எலக்ட்ரோலைட்டை உள்ள கரைச்சோம்னா அந்த அயான்ஸ் அப்போ கரைக்கும் போது என்ன ஆகும் அயன்ஸ் பிளஸ் மைனஸ் ஃபார்ம் ஆகுமா அதனுடைய மொபிலிட்டி மூவ் ஆகும் இல்லையா ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோட்ஸ் வச்சு நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அயன்ஸ் மைக்ரேட் ஆகும் அப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா அதனுடைய கண்டக்டிவிட்டி வேல்யூ கிடைக்கும் அப்போ ஒன் கிராம் ஈக்குவலன்ட் அளவு உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் மூலமா எந்த அளவு கண்டக்ஷன்ஸ் நடக்குதோ அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இல்லைன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி என்னுடைய மேத்தமெட்டிக்கல் ரெப்பரசன் பாத்தீங்கன்னா இதான் ஃபார்ம்லா லேம்டா இக்யூஸ் ஈக்குவல் டு கப்பா கேங்கிறது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கே இன்டூ தௌசண்ட் பை என் என்னென்ன என்னதுனா நார்மாலிட்டி சரிங்களா சம்டைம்ஸ் நார்மலி உங்க வேல்யூ கொடுத்துருவாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அங்கே கொடுத்துருக்கிற வேலை சுற்றி என்ன செய்யணும் கண்டுபிடிக்கலாம் செய்யலாம் ஓகேவா இதுதான் ஒரு முக்கியமான ஃபார்ம்லாம் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க இந்த ஃபார்ம்லாம் எல்லாமே தரவா மெமரிஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா முடிஞ்சா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரைட் அப்போ ஈக்குவல் கண்டிபிடிஸ் யூனிட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலண்ட் இன்வெர்ஸ் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல ஈக்குவலண்ட் இன்வெர்ஸ் லாஸ்ட்ல எல்லாத்துக்கு வரும் ஏன்னா இது ஈக்குவலன் கண்டக்டிவிட்டி சரிங்களா மற்றபடி எல்லாம் சேம் தான் ஜேம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவன் இன்வெர்ஸ் மோ அதே தான் ஓம் இன்ஸ் சரிங்க இங்கே வந்து மோன் போடுறீங்க தான் வேற ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த சைமன் போட்டுக்கம் இல்லையா அது என்னதுன்னா எஸ்ஐ யூனிட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா மோலார் கண்டக்டன்ஸ் அது சிம்பிள் பாத்தீங்கன்னா லேம்டா எம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி மோலார் கண்டக்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க சொன்ன அதே மாதிரிதான் ஈகுவன் கண்டக்டன்ஸ் என்ன சொன்னோம் ஒன் கிராம் ஈக்குவலன்ட் அளவு உள்ள எலக்ட்ரோலைட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது அது கண்டெக்ட் பண்ற கரண்ட்னு சொன்னோம் கரெக்டுங்களா இது அதே மாதிரி தான் அங்க ஒன் கிராம் ஈக்குவலன்ட் எலக்ட்ரோலைட்னா இங்கே இங்க ஒன் மோல் ஆஃப் எலக்ட்ரோலைட் லைட் இவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா எடுத்துக்கிட்டு நம்ம கரைச்ச பிறகு அந்த சொல்யூஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோட்ஸ்ல எவ்வளவு கரண்ட் வந்து நம்ம சொல்றது கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிற சொல்கிறது தான் என்னது மோலார் கண்டெக்ட்

லிட்டர் அப்ப நம்ம எதன சொல்லலாம் மோலாரிட்டின்னு சொல்லலாமா சொல்லலாமா பார்த்தோன்னா இந்த வந்து எம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வச்சுக்கோங்க அப்ப யூனிட்ஸ் என்ன வரும் மற்ற இந்த இந்த பார்ட் ஃபுல்லா தான் வரும் இந்த கடைசியில் இருக்கு இல்லைங்களா இங்க வந்து மோல் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் மோலுக்கு எவ்வளவு கனெக்ஷன் பண்ணுது அந்த மாதிரி மீனிங் சரிங்களா தான் பெர் மோல் பெர் மோல் பெர் மோல் அதான் இன்வர்ஸ் இன்வர்ஸ் அங்க என்ன வந்தது ஈக்குவல் அண்ட் இன்வர்ஸ் ஓகேங்களா அப்ப ஈக்குவல் கனெக்டிவிட்டினா சிம்பிள் வந்து என்ன வரும் யூனிட்ல வந்து ஈக்யூ மைனஸ் ஒன் ஈக்யூ மைனஸ் ஒன் ஈக்குவல் மைனஸ் போட்டுருப்பாங்க பாத்துக்கோங்க இவ்வளவுதான் கான்செப்ட் சரி சார் அப்ப இந்த மோலார் கனெக்டன்ஸும் ஈக்குவல் கனெக்டன்ஸும் எப்பயுமே ஒரே மாதிரி வேல்யூ வராதா எப்பயுமே ரெண்டும் வேற ஒரு வழிதான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற வேல்யூ எப்பயுமே வராது சம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் தேர் அப்ப எப்பெல்லாம் வந்து சேம் ஆகும் பாத்தீங்கன்னா யூனி வேலண்ட் எலக்ட்ரோலைட் லைக் என்ஏசிஎல் இந்த மாதிரி என்ஏசிஎல் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னுடைய வேலன்ஸ் எவ்வளவு ஒன் இஸ் டூ ஒன்னு வரும் யூனிவேலன்ட்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் வரும் அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் கண்டக்டிவிட்டியும் சரி மோலர் கனெக்டிவிட்டியும் சரி எப்படி இருக்கும் ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்கும் அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you for your cooperation and the suggestions. Next video, I'll talk to you. Thank you. Until bye-bye. Bye, Ratna.